रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीकृसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे नायकतरम् அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாகம் தத்துவ கலாபத்தில் நாயகமாக இருக்கு, நடுநாயகமாக மூன்றாவதாக இருக்கு. அஞ்சு தரங்கள் இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் நடுவில் இருக்கு. நாயகனான எம்பெருமானை பற்றின இந்த சரத்தில் இதுவரை பல திருநாமங்களில் பரமத நிராகரணம் பார்த்தோம். பரபிரம்மத்தை பற்றியான பிற மதங்களுடைய கருத்தெல்லாம் தவறு என்று கண்டித்து சொன்னார். ஸ்ரீமன் நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்னும், அவன்தான் பர தத்துவம் அப்படின்னும், அவன்தான் பரமாத்மா அப்படின்னும் வேதங்கள் பல இடத்துல சொல்றது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பர நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயணப்பர அப்படின்னா நாராயண சுத்தம் ஸ்பஷ்டமா சொல்றது. அப்படி இருக்க எப்போ பரமாத்மான்னு சொல்லியாச்சோ, லோகத்துல எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கான்னு சொல்லியாச்சோ, அப்ப எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம்னு ஆச்சு. இதையெல்லாம் மறுத்து சொல்லக்கூடிய பிற மதங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் உபவாதனம் பண்ணி அந்த மதங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணி காமிச்சார் இது வரைக்கும். இனிமேல் நம்ம மதத்துல எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய சில பேருடைய கேள்விகள், சில சந்தேகங்கள், சில தர்க்கங்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்றதா இனிமே விஷயம் வரப்போகுது. அடுத்த திருநாமத்திலிருந்து, அதாவது 317வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். பரசஸ்திரானுபபத்தி பரிகார விசக்ஷணஹ ஈச தேகாதி பஞ்சாபாக்ருதிவாத நிராசகஹ தேவாதி விக்ரஹாபாவவாத விராத நிராசகஹ வியூகாதி பஞ்சரூபேஷ பூர்ணஷாத்குண்ய வேதிதா ஈஷ வியூக விசேஷாபிமானித்வ பரிகாரகஹ ஈச ஆத்மா ஆச்சாரிய சிஷ்யத்வாபிநீதி பிரசாரவித் ஈச சித்ரானேக விருத்தாந்த விசேஷாதி தத்துவவித் ஈச சர்வஜ்ஞ பாவானுபபத்தி விநியாரகஹ சர்வேச சர்வசக்தித்வ ஸ்வேச்சாவத்வாபிதாயக அப்படின்னு இத்தனை திருநாமங்கள். இதோட நாயகத்தனமே முடிஞ்சு விடுவது. அதனால் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் பரிகாரங்களும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றாக பார்ப்போம். முதல்ல 317வது திருநாமத்தில் பரசஸ்திர அனுபபத்தி பரிகார விசக்ஷணா அப்படின்னு இருக்கு. எம்பெருமானுக்கு சஸ்திரங்கள், அதாவது ஆயுதங்கள், அது இருக்கிறது சரியில்லை. எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் கிடையாது என்று ஒரு கேள்வி. அதை பரிகாரம் பண்றவர் என்ன அர்த்தம்? கேள்வி என்ன கேட்டானா, பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய பரபிரம்மமான எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் இருக்கிறதா நம்ம சாஸ்திரங்கள்ல பார்த்துருக்கோம். பஞ்சாயுதங்கள் அவனுக்கு பிரசித்தமா இருக்கு. இது தவிர அனந்த திவ்யாயுதா அப்படிங்கிற இன்னும் அநேக ஆயுதங்கள், சங்கசக்கர ததாசி சாருங்கா திசங்கேய நித்திய நிரவத்திய நிறுத்திசே கல்யாண திவ்ய ஆயுதா அப்படின்னு எம்பெருமானார் சொல்றார். சங்கம் சக்கரம் கதை தத்தி சாருங்கம் வில்லு அப்படின்னு அஞ்சு ஆயுதம், பஞ்சாயுதம். இதே மாதிரி அசங்கேய இந்த மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள் இருக்கா, இவ்வளவுதான் ஆயுதங்கள் கிடையாது.
பரசுராம அவதாரத்துல பரசுதான் ஆயுதமா இருந்தது, பலராம அவதாரத்துல கலப்பை ஆயுதமா இருந்தது, இன்னும் நரசிம்ம அவதாரத்துல நகமே ஆயுதம் ஆச்சு. அதான் அசங்கிய நித்திய நிரவத்திய அது அசிங்கிய சக்தி அப்படிங்கிற என்ன முடியாது நினைச்சு பார்க்க முடியாத சக்தியா இந்த ஆயுதம் இருக்கு. எப்படின்னா நரசிம்மாவதாரத்துல ஸ்பஷ்டம் நரசிம்மாவதாரத்துல நகங்கள் தானே பஞ்சாயுதங்களா இருந்தது, பஞ்ச ஆயுதங்கள் செய்யற காரியத்தை நகங்கள் செய்யறதான். ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாள் வில்லு மாத்திரம்தான் கொண்டு வந்தார், ஆனா அந்த வில்லே மலையை புடக்கிறது, அந்த வில்லே மரத்தை துளைக்கிறது, அந்த வில்லே பூமியை துளைக்கிறது, அந்த வில்லே ராஷாவுடைய கதையத்தை புடக்கிறது, எல்லாம் பண்றது. பராமரத்தை அடிச்சார் அந்த வில்லுனாலே, மலையை பிளந்தார் அந்த வில்லுனாலே அப்படின்னு இருக்கு ராமாவதாரத்துல. வில்லு எதைதான் பண்ணும், வில்லுல இருந்து ஒரு அஸ்திரம் போறது இல்லையா அம்பு, அந்த அம்பு என்ன பண்ண முடியும், அதே மலையை பிளக்க முடியுமா இல்ல பூமியை தான் பிளக்க முடியுமா? ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இல்லையோ. நமக்கே கூட பூமியை தோன்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஆயுதம், கடப்பாறை கொண்டு குத்தி மண் வெட்டினால் போடணும், மரத்தை போட்டணும்னா கோதாரியால வெட்டணும், மலையை பிளக்கணும்னா உளியெல்லாம் கொண்டு வந்து செதுக்கி பிளக்கணும், இப்படிதான் இருக்கு. ஒன்னு ஒண்ணுத்துக்கு அதுக்கு ஆயுதம் தனித்தனியா இருக்கு. ஆனா ஸ்ரீராமனுடைய திவ்ய அஸ்திரம் இருக்கு, அது அச்சிந்திய சக்தியா இது எல்லாம் செய்யறது, அது ஒண்ணு செய்யும், அதுவும் ஒரே ஒரு அஸ்திரம் தான் வரும், அதுவே எல்லாத்தையும் செய்யும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதமே அச்சிந்திய சக்தியா இருக்கு. இந்த மாதிரியான அனந்தமான திவ்ய கல்யாண ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது இது தேவையில்லை. அது மாதிரி பூஷணங்கள் பெருமானுக்கு அசங்கேயமான எண்ணத் ஆபரணங்கள், பல விதமான ஆபரணங்கள், கிரீடமகுட சூடாவதம் சமகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப வீதாம்பர காஞ்சீபுன நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணாங்கிற அபரிமிதமான எல்லை இல்லாத திவ்ய பூஷணங்கள் இங்கே நிறைய இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பல பல இருக்கு, பல பலவே ஆபரணம், வீதாம்பரம் கூட ஆபரணம், எல்லாமே ஆபரணம் ஆக்கிக்கக்கூடியவர் எம்பெருமான். இந்த ஆயுதங்கள் இந்த ஆபரணங்கள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு தேவையில்லை, அதனால இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ சங்கை. ஏன்னு கேட்டால் ஆயுதங்கள்னாலே சாதிக்க வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது, அவனா அவாஸ்த சமஸ்த காமன் அப்படின்னு எம்பெருமானை சொல்கிறோம், எல்லாமே அவனுக்கு கிடைச்சாச்சு, இனிமேல் கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி கிடைக்க வேண்டியது எதாக இருந்தாலும் அதை சங்கல்பத்தினாலேயே அவனால் கிடைச்சி வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அவாஸ்த சமஸ்த காமன்கிறதுக்கே அர்த்தம் அவனுக்கு கிடைக்காத வஸ்துன்னு எதுவுமே இருக்க முடியாது, எது கிடைக்கணும்னா சங்கல்பத்தினாலேயே அவனுக்கு கிடைக்க வைக்க முடியும் தனக்கு. அதனால ஆயுதம் தேவையில்லையே, ஆயுதத்தினால சாதிக்க வேண்டிய அர்த்தம் இருந்தால் தானே ஆயுதம் தேவை, சங்கல்பத்தினாலே எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு வரும்போது அவனுக்கு ஆயுதம் தேவையில்லை அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, வாஸ்தவம்தான் எம்பெருமானுக்குன்னு அவனுக்குன்னு சில காரியங்களுக்காக ஆயுதங்கிறது தேவையில்லை, ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் உபாசனம் மனசில் இருக்கு நமக்கு, அந்தந்த ஆயுதத்தோட இருக்கிற எம்பெருமானையும் சில சமயம் அந்த ஆயுதங்களையும் உபாசனம் பண்ணா அதுக்கு விசேஷமான பலன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதனால ஆயுத உபாசனம் பண்ணணும், அந்தந்த ஆயுதத்தோட எம்பெருமான உபாசனம் பண்ணணும். அப்படின்னா கேசவாதி 12 வியூகங்கள், 12 பேருக்கு 12 ஆயுதம் இருக்கு அப்படின்லாம் தியானம் பண்றதெல்லாம் ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. கேசவனை இந்த ஆயுதத்தோடு தான், கேசவனுக்கு சக்கரம் தான் ஆயுதம், கேசவனாக நின்று கீழே திசையிலும் வெற்றியிலும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஒன்றுலயும் ஒன்று ஒன்று ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்ற யூகத்துல. அந்த மாதிரி அந்தந்த ஆயுதங்கள் எல்லாம் உபாசனம் பண்றதுக்காக அதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்லலாம். இது பதில், இது ஒரு பதில், பல பதில் இருக்கு அதுல இது ஒரு பதில். ஆனா இதுக்கு மேல என்ன கேள்வி வருதுன்னா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆயுதங்களை போய் உபாசனம் பண்ணுவாங்கன்னா உபாசனம் பண்றது அப்படின்னா நல்லதை சேர்த்து உபாசனம் பண்ணணும். ஆயுதங்கள்லாம் கொடூரமான விஷயங்கள், கொடூரமான விஷயங்களை போய் உபாசனம் பண்றதுங்கிறது அது சரியா இருக்காது, அதனால அதுக்காக இது வந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்படின்னு வேற வேற தர்க்கங்கள்ல கேள்வி எல்லாம் போயிட்டு, ஏன் தர்க்கம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டானா, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்பாம நம்ம புத்தியை செலவழிச்சு இப்படி இப்படி இப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தர்க்கம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை முதல்ல நம்பணும், நம்பின அப்புறம் தர்க்கத்தை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க அது சரியா இருக்கும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்க ஆயுதங்கள்லாம் அதெல்லாம் எதுக்காக வெளிப்பாடா இருக்கும் அப்படின்னு தர்க்கம் பண்ணணும், ஆனால் அது சரியா வரும். அதனால வேத சாஸ்திர அபிரோஜினா எ தர்க்கேன அனுசந்தத்தே த தர்மம் வேத நேத்திரா மனுசுத்தின்னு சொல்றாரு மனு. தர்க்கம் வேணும், தர்க்கத்தை அப்ளை பண்ணணும்,
ஆனா சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தர்க்கத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற. ஆனா சாஸ்திரத்தை விசுவாசம் இல்லாமல் இப்படி இது இதுக்காக அது இதுக்காக தேவையில்லையே அப்படின்னு கேள்வி கேட்டார்னா, அதுக்கும் சுவாமி தேசிய பதில் சொல்ற, அவன் தர்க்கத்துல கேட்கறவளுக்கு தர்க்கத்துலாம் பதில் சொல்லணும். அவன் என்ன கேட்டிருக்காள் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் இருக்கு, எம்பெருமானுக்கு ஆபரணங்கள் இருக்கு, இதெல்லாம் தேவையில்லையே, அவன் எல்லாத்தையும் அவன் சங்கல்பத்தாலேயே சாதிச்சுப்பானே, அவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு கேள்வி. இதுக்கு தேசியன் பதில் சொல்றார், நீ கேட்கிற கேள்வியோ ஒன்னு ஒரு நான் கேள்வி கேட்கிறேன், எம்பெருமானுக்கு சரீரம் தான் எதுக்கு முதல்ல? ஏன்னா சரீரத்தான ஒரு திருமேனியில் தானே ஆயுதங்கள்லாம் இருக்கு, ஆயுதங்கள்லாம் எதுக்குன்னு நீ கேட்கறியே, ஆயுதங்கள்லாம் ஒரு திருமேனியில் கொள்ளியோ, அந்த திருமேனி எதுக்கு எம்பெருமானுக்கு? திருமேனியே தேவையில்லையே. நமக்கெல்லாம் சரீரம் இருக்குன்னா பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு, சரீரம் இருந்தாதான் நமக்கு கை கால்னால சில காரியங்கள்ல செய்ய முடியும். எம்பெருமான் அப்படி இல்லையே, எல்லாமே சங்கல்பத்தாலே செய்யக்கூடியவன். அந்த சங்கல்பத்துக்கு அவனுக்கு மனசுன்னு ஒன்று வேணுங்கிறது கூட கிடையாது. அப்படி சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் சாதிச்சுக்கூடிய எம்பெருமானுக்கு சரீரம்னு தான் ஒன்று தேவையானா? அப்போ சரீரம் தான் வேண்டாம், சரீரம் வேண்டாமே, அது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் கேள்விக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுவோம், அப்புறம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னுட்ட. ஏன்னா அவன் என்ன சொல்கிற, அப்படி இல்லை, எம்பெருமானுக்கு சரீரம் எதுக்குன்னு கேட்க முடியாது, சரீரம் இருக்கிறதா சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதனால் அதை நம்பணும். நம்ப எம்பெருமான் இருக்குங்கிறத ஏன் நம்புறோம்? சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே சாஸ்திரம்லாம் சொல்றது எம்பெருமான் இருக்கார், அவருக்கு ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதையும் நம்ம நம்புறோம், நம்பி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அர்த்தம் சொல்றோம் அப்படின்னா, அப்போ தேசியம் சொல்ற அதே சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, எம்பெருமானுடைய சரீரத்தில் ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது அதே சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அவன் சக்கராயுதன் அப்படின்னு சொல்லியிருக்கு, புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஆதவங்கள்லாம் சொல்லியிருக்கு. எந்த சாஸ்திரத்தை நம்ப நம்புறோமோ, பெருமாள் இருக்காருன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரத்தை நம்புறோமோ, அந்த பெருமாளுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது திருமணி இருக்கிறதுக்கு சாஸ்திரத்தை நம்புறோம், அதே சாஸ்திரம் தான் அந்த திருவள்ளியில ஆயுதங்கள் இருக்குங்கிறதையும் சொல்றது. அப்ப அதையும் நம்பித்தான ஆகணும், எனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்து போய் வேண்டாத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியேன், அப்ப அதையும் நம்பித்தான் ஆகணும், அதுவும் வேணும். அப்ப சாஸ்திரம் சொல்றது நல்லா நம்புங்கோ, எல்லாம் இருக்கு, சரீரம் இருக்கு, எம்பெருமாண்டு சரீரம் இருக்கு, ஒரு திருமணியும் இருக்கு, அந்த திருவள்ளியில ஆயுதங்கள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, எல்லாம் ஒத்துண்டாச்சா? ஒத்துண்டாச்சு. ஒத்துண்ட அப்புறம் இப்ப கேள்வி கேட்கணும், இந்த திருவேணினா பெருமாளுக்கு திருவேணிக்கா தேவை கிடையாது, திருவேணினாலதான் ஒரு காலையில் நடக்கணுங்கிறது கிடையாது. அப்பா இப்பா அதோ தேவனோ கிரகிதா அப்படின்னு வேதம் சொல்றது, அவனுக்கு கை கிடையாது ஆனால் எல்லாத்தையும் எடுக்க முடியும், அவனுக்கு கால் கிடையாது ஆனால் வேகமா ஓட முடியும் அப்படின்லாம் சொல்றது வேதம். சரீரம் இந்திரியம் கிடையாதுன்னு சொல்றது வந்தது இது. அப்ப அதே மாதிரி அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, தேவை இல்லாதவன் எதுக்காக அதெல்லாம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, அதுக்கு பதில் வந்து நம்ம அப்படின்னா ஜீவர்களுக்காக. ரெண்டு விஷயம், ஜீவர்கள்ல உபாசனம் பண்ணவங்கிறதுக்காக, திருமேனி இருந்தால் தான் உபாசனம் பண்ண முடியும், பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தை நம்ம உபாசனம் பண்றது கஷ்டம். உபாசனங்கிறது கிட்ட பொதுவாக நம்மளே இப்போ நினைச்சு பார்க்கணும்னு வச்சுப்போம், பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது சத்ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்தஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், இருக்கும் சொன்னா நம்ம மனசுல நினைக்க முடியுமா என்ன? ஆனா கோயில பெருமாளுடைய திருமேனிய அர்ச்சா திருமேனியை செய்வோம்னா அதை மனசால நினைக்க முடியும் நமக்கு, அதனால மனசுல நமக்கு ஒரு பிடி கிடைக்குது. நம்ம நினைச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நினைக்கணும்னாலே திருமேனி தான் நினைக்க முடியுமே தவிர, அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை சட்டம் நினைச்சிட முடியாது, அது நினைக்கணும்னா அது கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு பிடி கிடைக்காது. அதனால சுபாஷ்ரீமா ஒரு பிடி கிடைக்க முடியாத மனுஷர்கள்லாம் தன்னை புரிஞ்சிக்கணும், தன்னை நினைக்கணும், தன்னை தியானம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு திருமேனி இருந்தாதான் அவர்களை நினைக்க முடியும், இல்லாட்டும் நினைக்க முடியாது அப்படின்னு நினைச்சு மனுஷர்களை அனுகிரகம் பண்றதுக்காக திருவாரூர் திருமேனி எடுத்திருக்கான். இல்லாட்டா அவன் யாரும் நினைக்காத போயிடுவாள், அவனை நினைச்சாதானே மனுஷர்களுக்கு க்ஷேமம், அந்த க்ஷேமத்தை அவளுக்கு கொடுக்காம ஏமாற்றக்கூடாது, அதனால தன்னை நினைக்க வைக்கணும். அப்போ அவள் நினைக்கும்படி தானாகணும், இவருடைய சுரூபத்தை நினைக்க முடியாது. அப்போ அச்சிந்தியமான நினைக்க முடியாததான ஒரு ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு இருக்குங்கிறது அவனுக்கு பெருமை தான். ஆனா அதை மட்டுமே நினைக்கலையாம் அவன், அவன் என்ன மனுஷத்துக்கள் நினைக்கும்போது நாம நடந்திருந்தாலும் நமக்கு பெருமை, ஆனால் யாராலையும் என்னை பத்தி ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதுல பெருமை இல்லை. என்ன என்ன கேட்டான்னா, உங்களுக்கும் நான் விஷயம் மாறேன், உங்களாலையும் என்னை கண்ணால பார்க்க முடியும், உங்களாலும் என்னை மனசால் நினைக்க முடியும் அப்படின்னு அந்த அளவு இறங்கி வந்து பரம கருணையினாலே அழகான திருமணியை எடுத்துட்டு இருக்கான். அதனால ஜீவர்கள்லாம் அவனை தியானம் பண்ணணும், அவனை சிந்திக்கணும், அவனை நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக. அதுதான் நதே ரூபம் நச ஆகாரா ந ஆயுதாலி நசாஸ்பதம்
தி புருஷாகாரா பக்தானாம் தொம் பிரகாசத்தை, பக்தர்களுக்காக ஒரு புருஷ ரூபத்தை எடுத்துருக்கான், அவனுக்குன்னு எதுவுமே தேவையில்லை. தேசியம் ஸ்லோகத்தில் அபிதித்துவத்தில் அதான் சொல்றார், அபார்த்த இது நிச்சயத்தா பிரகரணாத யோகத்தைன்னு ஆரம்பிச்சு அவர் ஒரு சமாதானம் சொல்றார். அப்போ இந்த மாதிரி நமக்காக ஒரு திருவேணி எடுத்த போது அந்த திருவேணி சரி திருவேணி எடுத்தார் வாஸ்தவம், நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம் அதுல வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டான்னா அதுக்கு சமாதானம், அதுவும் நம்ம சிந்திச்சு பாக்குறது தான். அந்தந்த ஆயுதத்தோடு கூட அந்த திருவேணியை நம்ம வந்து தியானம் பண்ணணும். எத்தனை அழகு ஆயுதங்கள்லாம் அழகு தானே, அந்த அழகு ஆயுதங்களா ஆயுதங்களா பார்க்கிறவன் பார்த்து பயப்படுறவன் நாம கிடையாது. பக்தர்கள்லாம் அந்த ஆயுதங்களை ஆபரணங்களா பாக்குறேன். பெருமாளி சங்கசக்கரத்தை எத்தனை அழகா நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம். சங்கசக்கரத்தோடு பெருமாள் இருந்தாதானே அழகா இருக்காரு. சங்கசக்கரம் இல்லாத பெருமாளுங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. பெருமாள்னாலே அப்படி உயர்த்திய ரெண்டு கைகள்ல ரெண்டு அழகான சங்க சக்கரத்தோடு கூட மாறைய சாத்தின பெருமாள் தான் நமக்கு சேர. ஏன்னா எத்தனை அழகா இருக்கார், எத்தனை அழகா இருக்க அழகா இருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் என்ன கேட்டா, இந்த சங்கமும் சக்கரமும் ஆயுதம், இந்த ஆபரணம் கிடையாது. ஆனா ஆயுதத்தையே ஆபரணமா பாக்குறோம் நம்ம. சங்க சக்கரமோ இல்ல வில்லோ இல்ல கதையோ இதெல்லாமே ஆபரணமா பார்த்து அத்தனை அழகா இருக்கு அப்படின்னு நம்ம அனுசந்தானம் பண்றோம் மூலியம். ஆனா நம்மளுடைய இந்த அனுசந்தானத்துக்கும் அது மட்டும் இல்ல அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கும் இது எல்லாமே தியானம் பண்றவாளுக்கு நிறைய லாபம் உண்டு. அவெல்லாம் தியானம் பண்றவாள் கிடையாது. ஏன்னா ஆகமங்கள்ல எல்லாம் நிறைய தியானம் சொல்லியிருக்கு. அந்தந்த ரூபத்துல பெருமான தியானம் பண்ணணும். உபநிடத்துல எப்படி ஆனால் குணங்களோடு கூட இம்பிரமாண்டி ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றது உபநிடத்துல சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது மாதிரி ஆயுதங்களோடு கூட திருமையினை தியானம் பண்றதும் ஆகமங்கள்லயும் சொல்லியிருக்கு. எல்லாம் ரெண்டும் இருக்கு, அதுக்கு விசேஷ பலங்கள்லாம் உண்டு. அப்போ என்னென்ன குணத்தை சொல்லியிருக்கோ அந்த குணத்தோட ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். அதாவது உபநிஷத்துல வந்து 32 பிரம்ம வித்தைகள் இருக்கு. வித்யா அப்படின்னா உபாசன பிரகாரம் இருக்கும். பிரம்மத்தை உபாசனம் பண்ற பிரகாரத்துல 32 விதம் இருக்கு. இந்த 32ல் ஏதாவது விதத்தை எடுத்துட்டு உபாசனம் பண்ணணும்னு இருக்கு. 32லயும் 32 விதமா இருக்கு. ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த குணங்களோடு கூட பெருமாளை அனுசந்தானம் பண்ணணும். ஒரு வித்தியில இது குணம், இன்னொரு வித்தியில வேற ஒரு குணம் அப்படின்லாம் இருக்கும். அந்த குணத்தோடு கூட எம்பெருமானை அனுசந்தானம் பண்ணணும் இருக்கும். அதே மாதிரி உபநிடத்துல அப்படி இருக்கா மாதிரிதான் இந்தெந்த ஆயுதத்தோட எம்பெருமானை உபாசனம் பண்ணணும், இந்தெந்த ஆபூஷணங்களோடு கூட எம்பெருமானை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள்ல நிறைய சொல்லியிருக்கு. அதனால உபாசனம் பண்றவாளுக்கு இதனால நல்ல பலன் உண்டு, அவளுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற பலன் இருக்கு. அதனால அவளுக்காக இல்ல நாமளும் அனுபவிக்கிறதுக்காக, நம்மளை பார்த்து சேவிச்சு அனுபவிக்கிறதுக்காக பெருமாள் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நமக்காக அனுசந்தானம் பண்ணணும். அடுத்து ஒரு கேள்வி வருது, முன்னாடி கேட்ட கேள்வி இப்போ மறுபடியும் அதே கேள்வி. சரி வாஸ்தவம் தான் எல்லாம் இருக்கு, ஆனா ஆயுதத்தை போய் உபாசனம் பண்ணால் வந்து அது கொடூரமாச்சு, ஏதாவது நல்ல விஷயத்தை தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ஆயுதங்களும் நம்ம பார்க்கறவா திருஷ்டியில் இருக்கு, ஆயுதமும் அழகு தான் ஆபரணம் தான், அது கொடூரமா பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, முதல்லயே சொன்ன மாதிரி உபாசனம் பண்ணணும்னு சொல்றது சாஸ்திரம் தானே, அது சொல்றதை செஞ்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சரியா போதும். ஆயுதத்தையே நினைச்சுட்டே இருந்தோம்னா அந்த கொடூர இது தோணாது, அது அழகா இருக்கிறதா தான் தோணும். அது சாஸ்திரம் சொன்னதை அப்படியே சொல்லணும் அப்படின்னு தானே, அதுல கொஞ்சம் ரொம்ப தர்க்கம் அனுப்பினா நிறைய நிக்காது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் சுவாமி தேசிக்கிறேன். ஒண்ணு உபாசன சாஸ்திரத்துல தாமோதரம் பந்தகதா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. எங்கேயாவது பெரிய நெருக்கடியில பெரிய கட்டுல மாட்டேன் விட்டான் அப்படின்னா தாமோதரனை தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தாமோதரன்னா உரல்ல கட்டுண்டே எம்பெருமான், தாமன்னா கயிறு, குதிரம்னா வயிறு. அப்போ வயத்துல கயிறோடு கூட கட்டுப்பட்டு இருந்த எம்பெருமானை சிந்திச்சு தியானம் பண்ணா போறோம், இப்ப இவன் கட்டுல இருந்து விடுபட்டு விடுவான் அப்படின்னு இருக்கு. எங்கேயான ஒரு பெரிய கட்டு வந்துட்டு கட்டி போட்டாலும் நம்மள இல்ல ஜெயில போட்டாலும் வச்சுக்கோம். அப்போ வந்து தாமோதரனை தியானம் பண்ணணுமா, தியானம் பண்ணா நமக்கு வந்து மோசனம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல என்ன கேள்வின்னா, இது எப்படி கட்டுண்டவனை தியானம் பண்ணா நமக்கு எப்படி கட்டு விட்டு போகும், அதாவது அவனே கட்டுப்பட்டு நிற்கிறான் கிருஷ்ணனே, அவன் உரல்ல கட்டு போட்டுருக்கான், கட்டு போட்ட கிருஷ்ணனை தியானம் பண்ணா நமக்கும் கட்டு அதிகமாகவே தவிர கட்டு எப்படி குறையும். கட்டு இல்லாத விடுபட்ட கிருஷ்ணனை தியானம் பண்ணா சரி, இது பொருத்தமா இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் அது உதாரணமா சொல்ற, இந்த உபாசனம் பண்றதுல பொருத்தம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுல அதுல தர்க்கம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை உதாரணமா சொல்ற, உண்மையில என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை யாரும் கட்டி போட முடியாது, அவன் தானா கட்டுப்பட்டு இருக்கான். அவன் நமக்காக கட்டுப்பட்ட எம்பெருமானை தியானம் பண்ணினா
அந்த எம்பெருமானுடைய அந்த காரூண்யத்தை தியானம் பண்ணால் அப்போ நமக்கு எம்பெருமான் கருணையினால கடன் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் வரும். அதான் தாமோதரம் பந்தகதா அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்து சொல்ற. அதே மாதிரி அந்தந்த ஆயுதங்களை தியானம் பண்றதும் இதே மாதிரியான தோஷங்கள்லேருந்து நம்மளை போக்கடிக்கும், அது விசேஷ பலனை தரும். அது ஆயுதத்தை தியானம் பண்றேன்னு நினைச்சு பயப்பட வேண்டியிருக்காது, சாஸ்திரத்தை சொல்றது அப்படியே நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய திருமேனியில ஆயுதங்கள் உண்டு. இந்த ஆயுதங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்க, ஆபரணங்களுக்கும் இதே மாதிரி வச்சுக்கணும். ஆயுதங்கள் ஆபரணங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே பெருமாள் திருமேனிக்கும் உண்டு அப்படின்னு சாஸ்திர சித்தமானத அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய சாரம். ஆக பர சஸ்திர அனுபவத்தை பரிகார விசக்ஷணா, எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் தூஷணங்கள் வராது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா அதை பரிகாரம் பண்ண தகுந்தவர், பரிகாரம் பண்ண வல்லமை பெற்றவர், பரிகாரம் பண்ண சிறந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஈச தேகாதி பஞ்ச அபாகிருதி வாக நிராசகா. போன திருநாமத்துல எம்பெருமானுக்கு சரீரம் இருக்கு, அதாவது திருமேனி இருக்கு, ஆனா ஆயுதங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்னார். இந்த திருநாமத்துல எம்பெருமானுக்கு திருமேனியே கிடையாதுன்னு ஒரு வாதம் இருக்கு, அந்த வாதத்தை இவர் மறுக்கிறவர் என்ன அர்த்தம். திருமேனியும் அவனுக்கு தேவையில்லை, திருமேனியும் அவனுக்கு கிடையாது, தேவையில்லைங்கிறது தேவையில்லைங்கிறதே பதில் சொல்லியாச்சு. எதுக்காக தேவை அப்படின்னா பக்தர்களுக்காக தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. தென்னகிட்ட தேவையில்லைங்கிறது கேட்டா அவனுக்கு திருமேனி கிடையாதுன்னு விட்டா கிடையாதுன்னே ஒரு மதம். தேகாதி பஞ்ச திருமேனி முதலான அஞ்செல்லாம் அஞ்சு விஷயங்கள் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படிங்கிற விக்கிரகா அவிராதானம் யுகவ கர்ம சந்நிதி அப்படின்னு ஆரம்பிச்சு அஞ்சு சொல்லியிருக்கா. பெருமாளுக்கு திருமேனி கிடையாது, ஹவிராதானம் தியாகத்தில் கொடுக்குற ஹவிஷையெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது, யுகபத் கர்ம சந்நிதி எங்க யாகம் முதலானது நடக்கிறதோ எங்க எம்பெருமான் நேர வரான் அப்படிங்கிறது கிடையாது, அதனாலே இந்த யாகத்தினாலே பெருமாளுக்கு பிரீதி அப்படிங்கிறது கிடையாது, அந்த பிரீத்தினாலே அவன் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது கிடையாது. ஆக அஞ்சு விஷயம் கிடையாதுன்னு பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம் பிற மதம் மீமாம்சக சாஸ்திரத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கா. தெய்வம் உண்டு, தெய்வங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா கூட தெய்வங்களுக்கு திருமேனி உண்டுங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறவா, சரீரம்லாம் உண்டானா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் வெறும் கற்பனை பண்ணி சொல்றாளே தவிர, ஒரு தெய்வம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து பார்த்து மனுஷன் கற்பனை பண்றானே தவிர உண்மையில வந்து தெய்வத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அது யாகத்துக்கு வருது போடுது, திருமணி இருந்தால் தானே வர முடியும், சரீரம் இருந்தால் தான் வர முடியும், வந்தால் தான் ஹவிசை வாங்க முடியும், வாங்கினா தான் பிரீத்தி வரும், பிரீத்தி வந்தால் தான் பணம் கொடுப்பான். இப்போ திருமணியும் கிடையாது, இப்போ அஞ்சும் வராது, மொத்தமும் வராது. இப்போ என்ன கேட்டால் யாகம் பண்ணு பலன் தானாக வரும் அவ்வளோதானே தவிர, மந்திர சக்தினாலே பலம் வருமே தவிர வந்து பெருமாள் கொடுக்குறார் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதாக ஒரு வாதம் இருக்கு. இந்த வாதங்கள் எல்லாமே ஒரு மதம், ஒன்று ஒன்று ஒவ்வொரு மதம். இது வந்து மீமாம்சக மதத்தில் அப்படி சொல்லியிருக்கா, ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்காவா, இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. அதனால சரீரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வர இதுக்கு சமாதானம், சுவாமி தேசியன் சொல்ற எம்பெருமானுக்கு திருமேனிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, வேதத்திலே சொல்லியிருக்கு. தச்சேதா கப்தாசம் புண்டரீகம் ஏகமக்ஷினி அப்படின்னு இருக்கு ஒரு இடத்துல. அவனுக்கு தாமரைப்பூ இப்படி இருக்கோ, தாமரைப்பூ மாதிரி திருக்கண்கள்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு பிரம்மத்தை சொல்லும்போது, சூரிய மண்டலத்தில் இருக்கிற பிரம்மத்தை சொல்லும்போது தாமரைப்பூ மாதிரி திருக்கண் உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் சுவாப்ரணகா சர்வ ஏக சுவர்ணகான்னு சுவர்ணமயமான ஒரு திருமேனி உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யதா மகாரஜனம் வாசா அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல. எப்படின்னா ஆச்சரியமான ஒரு பீதாம்பரம், பீதாம்பரத்தோடு கூடிய திருமேனி உடையவன் இப்படின்னா பலவிதமும் அவனை வர்ணிச்சிருக்கு உபநிடத்திலேயே. இதெல்லாம் ஆதவங்கள்லாம் கூட இல்லை, உபநிடத்திலேயே பலவிதமா சொல்லியிருக்கு எம்பெருமானுக்கு திருமேனி இருக்கு அப்படிங்கிறத. அதனால அதெல்லாம் நம்ம கட்டாயம் ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் பெருமாளுக்கு திருமேனி கிடையாதுன்னு பல சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு ஒரு கேள்வி வரும். அடுத்த கேள்வி அசரீரம், அவனுக்கு சரீரம் கிடையாது
அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சரீரம் அப்படின்னா கர்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரம், சரீரம் மூலம் நமக்கு சுக துக்கங்கள் ஞானங்கள் எல்லாம் வரணும். ஆனா அவனுக்கு கர்ம பலனே கிடையாது, அவனுக்கு அந்த கர்மத்தினால பலன் அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரத்தை போட்டு இது கொஞ்சம் அனுபவிச்சுன்றது அப்படின்னு சொல்றான். சுகதுக்கமே கிடையாது அவனுக்கு, இந்த கர்மத்தினால வரக்கூடிய சுகதுக்கமே கிடையாது. அப்படின்னு அவனுக்கு சரீரங்கிறது கிடையாது. அதனாலதான் வேதத்துல சரீரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்குதான் பதில் சொல்ற. முதல்ல என்ன பண்ணணும் கேட்டானா, சாஸ்திரத்துல வந்து பெருமானுக்கு திருவேணி இருக்குங்கிறத சொல்றத ஒத்துக்கணும். முதல்ல முதல்லயே சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, முதல்ல சாஸ்திரத்தை ஒத்துண்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ற தர்க்கம்ங்கிறது ஒரு மாதிரி போகும். சாஸ்திரத்தை ஒத்துக்காமல் பண்ற தர்க்கம்ங்கிறது வேற மாதிரி போகும். மனுஸ்மிருதி மனு என்ன சொல்லியிருக்க, சாஸ்திரத்தை ஒட்டுன்னுதான் தர்க்கம் பண்ணதை தவிர சாஸ்திரத்தை ஒத்துக்காமல் தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாஸ்திரத்தை ஒத்துக்காமல் தர்க்கம் பண்ணா அங்க அப்புறம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லைன்னு நாஸ்திகவாதத்தை கொண்டு போய் முடியும். சாஸ்திரத்தை ஒத்துண்டு தர்க்கம் பண்ணோம்னா அப்புறம் நமக்கு பல விஷயங்கள் புரியும். புரியாத சாஸ்திரத்துல ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல விஷயங்கள் புரியும். இப்ப என்ன கேட்டோம்னா, சரீரம் கிடையாது உங்களுக்கு வெறுவை தர்க்கம் பண்றதை காட்டு முதல்ல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தோம்னா, சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, சரீரம் இல்லைன்னு ரெண்டும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அழகான திருவேணி இருக்குன்னு சொல்லி அந்த திருவேணியை வர்ணனம் வேற பண்றது, அப்ப அதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அசரீரம் அப்படின்னு சொல்லி, சரீரம் கிடையாது, சரீரம் கிடையாது, அபானி பாதகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்போ வந்து சாஸ்திரம் சொல்றது ஒத்துண்டோமானா ஒத்துண்டாச்சு, திருவேணி இருக்கானா இருக்கு, திருவேணி இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா, அழகா சொல்ற சரீரம் கிடையாது அப்படின்னா நம்மள மாதிரி சரீரம் கிடையாதுன்னு அர்த்தம். பொதுவாக நம்ம சரீரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த கை கால்லாம் இருக்கு, அது கிடையாது. அதாவது நம்ம சரீர ஜாதி அந்த அந்த சரீரமே வேற கைண்டு, வேற விதம், அது சுத்த சத்வமயமான சரீரம். நம்மளுடைய சரீரங்கிறது சத்துவம் ரஜஸ்தமஸ்து எல்லாமே கலந்தது. நம்மளுடைய சரீரங்கிறது கர்மத்தினால வந்தது. நம்ம சரீரங்கிறது அழியக்கூடியது. நம்மளுடைய சரீரம் அப்படிங்கிறது இளைச்சி பருத்து நீண்டு குறுகி எல்லாம் வரக்கூடியது. அதனால மொத்தம் இது தோஷங்கள்லாம் இருக்கக்கூடியது. ஆனா அவனுடைய சரீரம் எப்படின்னு கேட்டா, அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வகிருஷ்ணவேன்னு சொல்ற பராசரன், சதைக்கு ரூப ரூபாய அது திரும்பி ஏகரூபமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்குமே தவிர அது பருக்காது, அது இடைக்காது, அது உயராது, அது குள்ளமாகாது, ஒண்ணுமே ஆகாது. ஒரு திருமேனி, அது ஏகரூபமான ஒரு திருமேனி, அது ஆச்சரியமான திருமேனி, அது எந்த விதமான தோஷங்களும் இல்லாத ஒரு திருமேனி. அப்படின்னா எந்த விதமான நமக்கு சரீரத்துல துர்கந்தம் எல்லாம் இருக்கும், அதுல அப்படிலாம் கிடையாது. நமக்கு சரீரத்துல இன்னும் என்னமோ எத்தனை விதமான தோஷங்கள் உண்டோ மொத்தம் இந்த சரீரத்துல உண்டு இல்லையா, உள்ளேயும் வெளியிலையும் அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்த சத்துமயமான அப்ராகிருதமான நித்தியமான அபிமதமான தனக்கு இஷ்டப்பட்டதான அழகான சௌந்தரியத்தோடு கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள்லாம். அப்ப சரீரம் இல்லைன்னு சொன்னா, நம்ம சரீரம்னு உடனே நமக்கு என்ன நினைவு வருமோ அந்த நினைவை நம்ம மாத்திக்கணும். முதல்ல சரீரம் இருக்குன்னு உடனே உடனே நம்ம நினைப்போம் நம்மள மாதிரி சரீரம் இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோமோ இல்லையோ, அதை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சரீரம் கிடையாது அப்படின்னா, அப்பா சரீரம் கிடையாது, அப்ப நம்மள மாதிரி சரீரம் கிடையாது, ஈசனுக்கு கர்மாதீனமான சரீரம் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன கேட்டானா, திவ்யமான சரீரம் ஒன்று இருக்கு, இது கர்மத்தினால வந்தது இல்லை, அது ஸ்வேச்சா கிரகீத அபிமத ஊரு தேகா அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு புராணத்துல. தன் சங்கல்பத்தினானே பெருமாள் தானே அது மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறார். எதுக்கு எடுத்துக்கிறாங்கிறத போன இத்தனை நாமத்துல பார்த்தோம். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக, தான் யாரு அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வெறும் ஆத்மஸ்வரூபத்தை சொன்னா எல்லாருக்குமே புரியாது அப்படிங்கிறதுனால அவன் இப்படி இருப்பான்ங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அதனால என்ன கேட்டோம்னா, நம்மள மாதிரி அசுபமான சரீரம் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால சரீரம் இல்லைங்கிறத வச்சு நான் வரமாட்டானோ போக மாட்டானோ விக்கிரம் அபிஷெல்லாம் வாங்கிக்க மாட்டானோ பிரீக்கு அவனுக்கு கிடையாதுன்னு சொல்றது எல்லாம் இருக்கும். எப்போ சரீரம் உண்டுன்னு அச்சோ அப்போ எல்லாம் உண்டு. சரீரம் உண்டு அப்படின்னா அவன் ஹவிசை வாங்கிப்பான். சரீரம் உண்டுன்னா எங்கேயாவது கூட்டானா அந்த இடத்துல அவனால சன்னிதானம் பண்ண முடியும், வந்து இருக்க முடியும். கோயில்கள்லேயே அர்ச்சாவதாரத்துல பெருமாள் வந்து நம்ம ஆவாகனம் பண்ணோம் அப்படின்னா, பெருமாள் கோயில் கட்டி கோயில விக்கிரகத்தை வேலை பண்ணி அந்த விக்கிரத்தை பெருமாளை ஆராதனை பண்ணோம் அப்படின்னா, பெருமாளும் அதே மாதிரி ஒரு திருமேனி எடுத்துக்கிறாரா, இல்லை எந்த மாதிரி விக்கிரம் பண்றாங்கிறத பாத்துக்கிறார். அதே மாதிரி ஒரு திருமேனியை ஒன்று எடுத்துக்கிறார், அவர் வேற ஒரு திருமேனி எடுத்துக்கிறார், எடுத்துன்னு இதுக்குள்ள வந்து அப்படி ஆவேசம் பண்ணிடுறார். அந்த திருமேனியோட கூட இந்த திருமேனிக்குள்ள வந்து ஆவேசம் பண்ணிடுறார். ஆவேசம் பண்ண அப்படின்னால என்ன ஆச்சுன்னா, இதுவும் இப்போ திவ்யமாயிருக்கு, அதுவும் இதுவும் ரெண்டும் கலந்ததும் இல்லையா, ரெண்டும் கலந்த அப்படின்னால இதுக்கு பிராகிருத அப்ராகிருதம் அப்படின்னு பெயர். பிராகிருத அப்ராகிருதம்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, நம்ம பண்ண விக்கிரகமும் இருக்கு, பெருமாளா வந்து ஸ்ரீகிருஷ்ணன் விக்கிரகம் இருக்கு, நாம மந்திரங்களையெல்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணி அப்போ சம்பரோஷம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணோம்னா, அப்போ பெருமாளா எடுத்துட்டு ஒரு திருவேணியும் அதுல இருக்கு, ரெண்டும் இருக்கு. ரெண்டு இருக்குங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டா, பெருமாளா எடுத்துட்டு திருவேணி அங்கே எடுத்துருவீங்கன்னால்தான்
அவரே சன்னிதானம் பண்ணி காரணத்தினால இத்தனை பக்தர்களுக்கு கேட்ட படையல் எல்லாம் கொடுக்குற அதான் ஒத்துமையம் போயின்றதா எல்லாரும் ஏகப்பட்ட ஜனங்கள் போற கோடி கணக்குல அப்படின்னா பெருமாள் அனுகிரகம் பண்றாங்கிறது சத்தியமான படினால அந்த திருமையை நிற்குங்கிறதுக்கு என்ன சாட்சி நாம பண்ண திருமையை நிற்குங்கிறதுக்கு என்ன சாட்சின்னா நமக்கு தேவை சாதிக்கிறாரு அதுவே சாட்சி அவர் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் சாட்சிண்டு திருவாபரணங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் சாட்சிண்டு அதெல்லாம் நமக்கு சேவை கொடுக்கறாரு இல்லையோ அது அந்த திருமணி தான் நமக்கு சேவையா இருக்கு அதனால அதுவே அதுக்கு சாட்சியா இருக்கு அதனால ரெண்டாவும் இருக்கு ரெண்டு திருமணியும் கலந்துருக்கான் அதனால பக்தர்களுக்காக இந்த மாதிரி திருமணியை அவன் எடுத்துக்கிறான் அவன் மனசுல புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருமணி எடுத்துக்கிறான்னா அதனால திவ்யமான திருமணி உண்டு சேயமான அசுபமான மோசமான ஒரு சரீரங்கிறது நம்ம மாதிரி கிடையாது அப்படிங்கிறது ரெண்டையும் சாஸ்திரத்துல எடுத்து சொல்றது சரீரம் கிடையாதுன்னு சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி சரீரம்னு உடனே நமக்கு பட்டுன்னு ஒரு ஞாபகம் வர முடியல அது கிடையாது வேற ஒரு நமக்கு ஞாபகம் வராத நம்ம சிந்தைக்கு கடந்ததான ஒரு சரீரம்னு ஒண்ணு இருக்கு அத சாஸ்திரம் எடுத்து சொல்றது நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்றது இப்படி ஒரு சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எந்திரமானுக்கு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சரீரம் கிடையாது அப்படின்னு அதுக்கு தாத்பரியமா ஈச தேகாதி பஞ்ச அபாகிருதி வாத நிராசகா அதனால சரீரம் முதலான அஞ்சு விஷயங்கள் ஈசனுக்கு கிடையாதுன்னு சொன்னதை நிராசம் பண்ணவர் அதை கண்டித்தவர் அர்த்தம் கல்யாணதமமான திவ்ய தேகம் அப்படிங்கிற ரொம்ப மங்களகரமான திவ்ய தேகம் திருமாலுக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது ரொம்ப மோசமானது திருமாலுக்கு இருக்கிறது ரொம்ப மங்களமானது எந்த மங்களம் அப்படின்னா அந்த சரீரத்தை யார் நினைச்சு பார்க்கிறாலோ அவளுக்கு பாபங்கள்லாம் போகும் அப்படிங்கிற அளவு நினைச்சு பார்க்கவாளுடைய பாபத்தை போக்குற அளவு மங்களமானது அது அர்த்தம் அடுத்த திருநாமம் ஈச விக்கிரகாபாபவாத நிராசகா தேவாதி விக்கிரகாபாபவாத நிராசகா அதே விஷயம்தான் பரமாத்மாக்கன்னு இல்லை எந்த தேவர்களுக்குமே சரீரம் கிடையாது அப்படின்னு வாதம் இப்போ இந்த வாதம் விராத அப்படின்னு சொல்ற அதாவது இந்த வாதங்கிறது சட்டன ஒரு கேள்வி பதில முடிஞ்சிடுறது இல்லை இப்போ இதுக்குன்னே ஒரு மதமே இருக்கோ அவ நிறைய சொல்லுவா அந்த மதத்துல மீமாம்ச மதத்துல பெரிய விஷயம் இது மீமாம்ச மதத்திலையும் பிற்கால மீமாம்சையில தான் இது சொல்றாங்கிற சுவாமி தேசியம் மீமாம்ச மதத்திலையும் பிராச்சீனத்துல இருந்த மீமாம்சா அதாவது ஒரிஜினல் மீமாம்சா சாஸ்திரம்ன்றது ஜெய்மினி வளர்ச்சி பண்ணது அவர் இதெல்லாம் ஸ்பஷ்டமா எடுத்து சொல்லல அவர் இப்படி எல்லாம் வந்து ஈஸ்வரன் கிடையாதுன்னா சரீரம் கிடையாதுன்னா திருமணி கிடையாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லல அவர் ஆனால் பின்னாடி வியாக்கியானம் பண்ணி வந்தபோது அவ அதையே டெவலப் பண்ணி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா அவர் அழகாக சொல்ற ஒருத்தர் மீமாம்சா மதப்படியாக நான் வந்து ஈஸ்வரன் இல்லைங்கிறத ஸ்தாபிக்கிறேன் அப்படியே ஸ்தாபிச்சார் பக்கம் பக்கமாக எழுதினார் திருமாலே கிடையாதுட்டார் அவர் ஈஸ்வரனே கிடையாது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டார் மீமாம்சா மதப்படின்னு சொல்லி ஸ்தாபிச்சுட்டு கடைசியில் ஒரு வரி சொல்றார் அழகா இப்படி மீமாம்சா மதப்படி நான் சொன்னவங்க அது பெரிய பாபம் வந்திருக்கு அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமாக ஹரிஸ்மரணம் பண்றேன் அப்படின்னு ஹரிஸ்மரணம் தரணும் அப்படின்ற சாஸ்திரத்தை அவ சொன்னதை நான் சொன்னேன் நான் அவ சொன்னதை சொன்னவே தப்பா இருக்கு அதனால அதுக்கு பிராயச்சித்தமாக ஹரிஸ்மரணம் பண்றேன் அப்படிங்கிற அதனால என்ன கேட்டேன்னா மீமாம்சா மதத்திலேயே எத்தனையோ குழப்பங்கள்லாம் இருக்கு உண்மையில மீமாம்சா மதத்தை அப்படி சொல்றது இல்லையா ஆனா கூட பிற்காலத்தில் வந்த மீமாம்சையில இது விஸ்தாரமா சொல்லியிருக்கா ரொம்ப விரிவா சொல்லி அதாவது எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா வேதம் உண்டு அந்த வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள்லாம் உண்டு அந்த மந்திரங்கள்ல ஒரு விசுவாசம் வரணுமே தவிர தெய்வத்துல விசுவாசத்தை காட்டிலும் மந்திரத்துல விசுவாசம் நிறைய இருக்கணும் அது ரொம்ப பெரிய விஷயம் அது உண்மையிலேயே எப்படி கேட்டா தெய்வம் இருக்குங்கிற வாசம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா மந்திரத்துல விசுவாசம் இல்லாமல் போகக்கூடாது வேதத்திலேயோ வேத மந்திரத்திலேயோ இல்ல வேத கிரியைகள்லயோ அதுல விசுவாசம் குறைஞ்சு போயிடும் இப்போ கூட சமீப காலத்து கூட நம்ம பார்க்கலாம் தெய்வத்திற்கிட்ட இருக்கிற விசுவாசம் அதிகமானபடினால இதுல இருக்கிற விசுவாசங்கள்லாம் சில பேருக்கு குறைய முடியாது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன கேட்டா நான் கோயிலுக்கு போய் பெருமாள்லாம் சேர்க்கணும் நான் இதுக்கு சந்தியாவனம் பண்ணணும் ஆரம்பிக்கிறோம் அதுலேருந்து ஆரம்பம் என்ன கோயிலுக்கு போற பெருமாள் சேர்க்கிறோம் நாம கிரகணம் பண்றோம் நான் இதுக்கு சந்தியாவனம் பண்ணணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் பெருமாள் சேர்க்கணும் தான் போறோம் இல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா போறோம் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அது வந்து அத தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக மீமாம்சகன்லாம் என்ன பண்ணிட்டா முதல்ல என்ன நீங்க கோயிலுக்கு போற முதல்ல தெய்வமே கிடையாது அப்படின்னு விட்டா அதனால இதெல்லாம் அதிவாதம்னு சொல்றா அதிவாதம்னா என்ன கேட்டானா ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த வேணுட்டே ஒண்ணும் இல்லாம மட்டம் தட்டுறதுக்கு அதிவாதம் அது உண்மையில அப்படி கிடையாது உண்மையில அப்படி கிடையாது என்ன கேட்டானா இதை ஸ்தாபிக்கணும்னா அதை மட்டம் தட்டினாரா இதை ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அப்போ அதுக்காக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அதுக்கு அதிவாதம் அதிகப்படியான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன பண்ணிட்டானா சிவன் தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு
தெய்வம் தான் பலனை கொடுக்கறது அப்படின்னா அப்ப எல்லாரும் தெய்வத்தை கிட்ட தான் போவான். தெய்வம் தானே பலனை கொடுக்கறது, தெய்வம் தான் கருணையினால பலன் கொடுக்கறா, யாகம் பண்ணா யார் பலன் கொடுக்கறார் அப்படின்னா பகவான் தான் பலன் கொடுக்கறார். தபஸ் பண்ணா யார் பலன் கொடுக்கறாங்கன்னா பகவான் தான் பலன் கொடுக்கறார் அப்படின்னா அப்ப அந்த பகவான் கிட்டே போலாமே யாகம் எதுக்கு பண்ணணும்னு கேள்விக்கிறோம். அவர் தானே பலன் கொடுக்கறார், அப்ப அவர்கிட்டயே போய் கேட்கலாமே யாகங்கள்லாம் பண்றது தேவையில்லையே, அப்ப அவர் காலில் விழலாம் அப்படின்னு அப்படி தோணும். அதுதான் சரணாகிட்டே பேர். அப்ப அந்த மாதிரி இருக்கச்ச யாகங்கிறதே இல்லாத போயிடும். அப்போ வைதிக கர்மங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட யாகங்கள், ஏகப்பட்ட ஹோமங்கள், தானங்கள், எத்தனை விதமான கர்மங்கள் இருக்கோ, தபஸுகள், இதெல்லாம் மொத்தமும் ஜலாஞ்சலி ஆயிடும், மொத்தமும் எல்லாம் விட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன பண்ணா மீமாம்சா சாஸ்திரத்தை ஒரு கேள்வி கேட்டேன், என்ன என்ன கேட்கற நீ அப்படின்னு கேட்டேன்னா, பகவான் தானே பலம் கொடுக்குற, அப்ப யாகம் எல்லாம் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன்னா, முதல்ல பகவானே கிடையாது நடாவா ஒரே கோட கோட்ட, அது பகவான் பலம் கொடுக்க அதெல்லாம் ஒண்ணுங்கிற, நீ யாகத்தை பண்ணு முதல்ல, கர்மாவை பண்ணு, மந்திரத்தை நம்பு, மந்திரம் இருக்கோ இல்லையோ மந்திரம் தான் பலம் கொடுக்குற, முதல்ல மந்திரத்தை நம்பு, பலன் யார் கொடுக்குறாருனா மந்திரம் தான் கொடுக்குறது. மந்திரத்துக்கு அந்த சக்தி உண்டா அப்படின்னா மந்திரமே தேவதா அப்படின்றதா, மந்திரம் தான் தேவதா, மந்திரத்துக்கே ஒரு சக்தி உண்டு. ஏன்னா மந்திரங்களுக்கு ஒரு சக்தி உண்டு இருக்கு, என்ன இருந்தாலுமே மந்திர சக்தினால தானே பெருமாள் கோயிலுக்குள்ளேயே வர, அவர் ஆவாகனம் பண்ணோம்னா அவர் மந்திர சக்தினால தானே ஆவாகனம் பண்ணோம் நாம. அதனால மந்திரத்துல சக்தி வச்சு அப்புறம் ஜலத்துல சக்தி வச்சு அப்புறம் தான் கோயில விக்கிரகத்துல சக்தியை வரணும், அந்த வகையில் தானே வரணும். அதனால என்ன கேட்டா மந்திரத்துக்கு ஒரு சக்தி உண்டு, யாகத்துக்கு ஒரு சக்தி உண்டு, புண்ணிய பாபம்னு ஒன்று உண்டு, புண்ணியத்துக்கு ஒரு சக்தி உண்டு, பாபத்துக்கு ஒரு சக்தி உண்டு, வச்சு அதெல்லாம் எடுத்துக்கொண்டான். எடுத்து சொல்லி முதல்ல நீ இதை பண்ணு அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்துல சில அதிவாதங்கள் பண்ணியிருக்காங்க. அதிவாதங்கள் அப்படின்னா இருக்கிற தெய்வத்தை இல்லைன்னு சொன்னாதான் யாகத்தை ஸ்தாபிக்க முடியும். இல்லை தெய்வம் இருக்கு அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கறான், தெய்வம் இருக்குன்னா அப்ப தெய்வம் போறவன் எனக்கு யாகம் இருக்குன்னு கேள்வி கேட்கறான். அதனால உண்மையில என்ன கேட்டா யாகத்தையும் ஸ்தாபிக்கணும், தெய்வத்தையும் ஸ்தாபிக்கணும், ரெண்டையும் ஸ்தாபிக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் தர்க்கவாதம் பண்ணும்போது ரெண்டும் கஷ்டமா இருக்கும்போது அப்போ அதிவாதம் பண்ணி தெய்வத்தை இல்லைன்னு வச்சுக்கோ, யாகம் இருக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்தாபிச்சுட்டேன் அவர். இது தெய்வனி மகரிஷியினுடைய பின்னாடி வந்தவாள்லாம் பண்ண காரியம் இது. ஆனா இதையே நம்ம சத்தியம் அப்படின்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ அதிவாதம்னு ஆச்சோம், அதிவாதங்கிறது உண்மை கிடையாது. அவ வந்து சில பேருக்காக அப்படி அதிவாதம் பண்ண நேர்ந்தது அப்படிங்கிறது தான். உண்மையில என்ன கேட்டானா ஈஸ்வரன் இருக்கான், அவனுக்கு விக்கிரகம் திருமேனியெல்லாம் இருக்கு, அதுதான் நாம தியானம் பண்ணணும், அவன் தான் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறத நாம நினைக்கிறோம். அதனால இதுதான் மந்திர இதனால்தான் வாத விராதம் அப்படிங்கிற. என்ன கேட்டால் பெரிய விஷயம் இது, பெரிய சாஸ்திரம் இருக்கு இதுக்கு, அந்த சாஸ்திரத்துல அநேக விஷயங்கள் சொல்றா, அது எல்லாத்தையும் கண்டிச்சவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. உதாரணமா இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலாம், அதாவது வேதத்திலேயே வேதத்தினுடைய வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, பல விதமா பிரிச்சிருக்கா, விதி மந்திரம் நாம தேயம் நிஷேதம் அர்த்தவாதம் இப்படிலாம் பிரிச்சிருக்கா. விதினா யாகத்தை விதிக்கிறது, இது செய்ய திசைன்னு, மந்திரங்கள்னா மந்திர பாகங்கள், அர்த்தவாதம்னு ஒண்ணு இருக்கு. அர்த்தவாதம்னா என்ன கேட்டான்னா, இந்த யாகம் ரொம்ப நல்லா இருக்கும், இதை பண்ணா நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றதுக்கு அர்த்தவாதம் அப்படின்னு. இதை பண்ணியானா இப்போ வாயு, வாயுவை குறிச்சு ஒரு அர்த்தவாதம் இருக்கு, வாயுவை குறிச்சு ஒரு யாகம் பண்ண சொல்லியிருக்கு. பண்ணி முடிச்சோடனே அதுல வேதத்திலேயே அர்த்தவாத வாக்கியம் சொல்றது, வாயுங்கிறவ ரொம்ப வேகமா போறவர், அதி வேகமா போற தேவதை, அதனால நீ அவரை குறிச்சு யாகம் பண்ணானா அவரும் வேகமா பணம் கொடுப்பார், ஏன்னா அவரே வேகமா போறது இல்லையா, அதனால எல்லா காரியும் அவர் வேகமா செய்வார் அப்படின்னு வேறு. இதுக்குன்னா அர்த்தவாதம் அப்படின்னு. அர்த்தவாதம்னா என்ன கேட்டா, நமக்கு வந்து ஒரு அந்த காரியத்துல ஒரு ருச்சி வர்றதுக்காக இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்றது, இதுக்குன்னா அர்த்தவாதம் அப்படின்னு. வேகமா போறவர் வேகமா பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றது. மீமாம்சையில் என்ன சொல்லியிருக்க, இந்த அர்த்தங்கள்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னுட்டான். மந்திரத்தில் சொன்ன அர்த்தத்தையோ இல்லை அர்த்தவாதத்தில் சொன்ன அர்த்தம் இதெல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக சொன்னாலே தவிர உண்மையிலே யாகம் பண்ணணுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் வாயுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வேகமாக போகிறார், அதனால் வேகமாக பலன் கொடுப்பாருன்னு சொன்னதெல்லாம் வெறுமை ஏதோ நமக்கு ஒரு பிரரோச்சனம், நம்ம செய்ய தூண்டுறதுக்காக பண்ணிட்டு, அதுதான் சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னேன். அது எவ்வளோ மோசமாக சொல்லக்கூடாதுன்னா கூட நம்ம என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டானா, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிருக்க விஷயத்தை எடுத்துக்கக்கூடாதுங்கிற, யாரு அவனே போடுறான் முதல்ல, இதுதான் கற்பனை இது எடுத்துக்காது அப்படின்னு போட்டான். என்ன கேட்டாலும் பிஸ்கட்டை சாப்பிட்டு ஒரு பேர் 10 பேர் அடிக்கிறதா வரும் அட்வர்டைஸ்மெண்ட்ல, ஏன்னா பிஸ்கட்டை சாப்பிட்டு ஒரு பேர் எப்படி 10 பேர் அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டானா, அது வேறுமா சொன்னது அதுதான், அந்த பிஸ்கட்டுங்கிறது விசேஷமானது அப்படிங்கிறதுக்காக சொன்னதே தவிர உண்மையில போய் பிஸ்கட்டை போய் சாப்பிட்டு 10 பேர் அடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதே மாதிரிதான் இந்த யாகம் பண்ணா உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்ததே தவிர உண்மையில அவர் இருக்காருனா அவர் பலனை கொடுக்கறானோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் கிடையாது. அதனால அர்த்தவாதத்துக்கு தாற்பயம் கிடையாது, அந்த தாற்பயத்தை எடுத்துக்கூடாது. அது மாதிரி மந்திரத்துக்கும் தாற்பயம் கிடையாது, மந்திரத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, மந்திரங்கிறத மாத்திரம் எடுத்துக்கணும், சப்தத்தை தான் எடுத்துக்கணும், சப்தத்தை எடுத்துக்கணும் தவிர அர்த்தத்தை எல்லாம் நோட்டி பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இப்படிலாம் நிறைய சொல்றார். வேதத்தில் பார்த்தா எல்லாருக்குமே வஜ்ரஸ்த புரந்தர ஆணுக்கு, இந்திரனுக்கு வஜ்ரம் ஆயுதமா இருக்கு அப்படின்னு சொல்றது. பரவசேன ருத்ரனை பற்றி சொல்லச்ச பினாக பாணிகி அப்படின்னு சொல்லிருக்கு, பினாகம் வச்சுருக்கார்
அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு வேதத்தில். அப்போ இவருக்குலாம் திருமயின் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, எல்லாம் வேதம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் அப்படியே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மந்திரத்தை சொல்லியிருந்தாலும் அர்த்தவாதத்தை சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் வெறும் யாகம் செய்யறதுல நமக்கு வந்து ஆசையை உண்டாக்குறதுக்கு இப்படி கதை எல்லாம் சொன்னாலே தவிர உண்மையில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த கதையானாலும் எடுத்துக்கூடாதுன்றார். வேத கதை எதுவுமே எடுத்துக்கூடாது. அதாவது ஆயிரக்கணக்கில் கதை இருக்குது வேதத்தில், என்ன கதையுமே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதாக அவளுடைய மதம் பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கண்டிச்சிருக்கேன். இப்போ தேசியம் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல என்ன கேட்டேன்னா, உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதத்தில் சொல்லியிருக்கிற யாகம் முதலான கர்மங்களை விடாத பண்ணணும், வேதத்தில் சொல்லியிருக்க மந்திரங்களை நம்பணும். இதுதானே முக்கியம். மந்திரங்களை நம்பணும், மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கட்டும், முதல்ல மந்திரத்தை நம்பணும். அது ரொம்ப உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம கூட நம்மளாம் இப்போ மந்திரங்கள்லாம் காயத்ரி மந்திரங்கள்லாம் சொல்கிறோன்னா அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியாது. முதல்ல உபநயனம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கிற அந்த காயத்ரி மந்திரம் பலனை கொடுக்கும் அவ்வளோதான் நம்புகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. அப்புறம் எப்போவுமே கூட தெரியாமல் போனாலும் போகலாம். ஆனால் மந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு, அது காயத்ரி மந்திரம் மாத்திரம் இல்லை. இப்போ உபநயனம் பண்ணும்போது, உபநயனம் பண்ணியிருக்கும் போதே வாத்தியார் மந்திரம் சொல்கிறோம், இவ எல்லாத்தையும் சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கும் போது வாத்தியார் மந்திரம் சொல்கிறோம், எல்லாத்தையும் சொல்கிறேன். எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? கல்யாணம் பண்ணும்போது பொண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு, பொண்ணு இவனை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. நாம என்ன நம்புறோம்னா, மந்திரத்துக்குன்னு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால மீமாசையும் அதான் சொல்றா, மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, அதை நம்புவோம், மற்றெல்லாம் அர்த்தத்தை தான் நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னா சொல்றா. ஆனா இப்போ வந்து தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, அந்த அர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அந்த விதிக்கு தேவையானதா இருக்கு அப்படிங்கிற. அதான் மந்திரத்தில் சொல்லியிருக்க அர்த்தங்கள்லாம் இவனுக்கு தேவை மொத்தமுமே. கல்யாணத்துல மந்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த விவாக மந்திரத்துல சொல்றதுக்கிற அர்த்தங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த அர்த்தங்கள் இவனுக்கு மந்திரத்தை சொல்றதுக்கே தேவையா இருக்கும். சில சமயம் எப்படின்னு கேட்டான்னா, அர்த்தம் புரிஞ்சிருந்தா அவன் நானும் சொல்லுவான், அர்த்தம் புரியாதான் சில பேர் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓஹோ இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நீ நல்லா இருக்கணும், நான் நன்னா இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருக்கோம், இல்லைன்னா மந்திரங்கள்லாம் வரும். விவாக மந்திரங்கள்ல இதுதானே இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும், நமக்கு பிரிவுங்கிறதே வரக்கூடாது. அப்போ பகவான் ஆனோ நம்மளை காப்பாற்றுவான், சோமன் நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும், சந்ததி அதிபர் தியானம் தர்ம காரியங்களாக செய்யணும், இதே மாதிரி தான் எல்லா மந்திரங்களும் வரும், மொத்த மந்திரங்களும். அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா, யோ இப்போ விசேஷமாக இருக்குது, அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதாக இவனுக்கு தோணும். அதே மாதிரி இவன் யாகம் பண்ணுறவனுக்கு அதில் சொன்ன அர்த்தவாதங்கள்லாம் இவன் யாகம் பண்ணுறதுக்கே தேவையாக இருக்கும். அதனால் அவன் இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இவன் நல்லா யாகங்கள்லாம் பண்ண முடியும். உதாரணம், இந்த யாகம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சந்தோஷம் தானே, நம்ம பண்ணுற யாகம் ரொம்ப விசேஷமானது. எப்படி விசேஷமானதுன்னா, அது அர்த்தவாதம் பார்த்தா இருக்கு, அர்த்தவாதத்தில் அந்த அன்பு மாதிரி சொல்லும்போது அது எப்படி விசேஷமானது அப்படிங்கிறது. அதனால் எதையுமே ஸ்துதி பண்ணுறதாகட்டும், இல்லை அவர் புக்கி சொல்கிறதாகட்டும், இதுவானாலும் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். அர்த்தம் இல்லாமல் விரும்ப அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொன்னால் போகிறது இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த காரணங்கள்லாம் சொல்லி வேதம் எடுத்து சொல்லும்போது அதை நாமையே பொய்யும் சொல்லணும், அது இருக்குன்னு சொன்னால் தானே அதுக்கு நல்லது தானே. அது நீங்கள் சொல்கிற மாதிரி யாகம் தான் உசத்தியும் இருக்கப்போ, மந்திரம் தான் உசத்தியும் இருக்கப்போ, அந்த அர்த்தத்தை பார்த்தா தான் புரியுங்க. மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்த்தா தான் மந்திரத்துடைய பெருமை தெரியுது. யாகத்துக்கு பின்னாடி சொல்லப்பட்ட வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா தான் யாகத்தினுடைய பெருமை புரியுது. அதனால் அந்த அர்த்தங்கிறது இதுக்கு தேவையாக இருக்குது. அதனால் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அர்த்தங்கள்லாம் உண்டுன்னே சொல்லலாம், ஈஸ்வரனாக இருக்கான்னே சொல்லலாம், ஈஸ்வரன் பணம் கொடுக்குறான்னே சொல்லலாம். ஆனால் யாகம் இருந்தால் தான் இது, இப்போ யாகம் கொஞ்சம் யாகத்தானே ஈஸ்வரன் பணம் கொடுக்குறான் அப்படின்னா, அப்போ யாகமும் வேணும்னாச்சு, ஈஸ்வரனும் வேணும்னாச்சு. யாகத்தினால தானே பணம் கொடுக்குறோம், வெறுமை கொடுக்குறது இல்லையே, அதனால் ஈஸ்வரன் வேணும். யாகத்தினால யாகம் மட்டும் பணம் கொடுக்குறது இல்லையே, அதனால் ஈஸ்வரனும் வேணும், ரெண்டும் வேணும், யாகமும் வேணும், ஈஸ்வரனும் வேணும் அப்படிங்கிறது இதுலேருந்து ஏற்பட்டு. அதனால் மீமாம்சாவில் சொன்னதெல்லாம், மீமாம்சக மதத்தில் சொன்னதெல்லாம் அதிவாதங்கள், அதிகப்படியாக சொன்னதை தவிர அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அதனால் மந்திரங்களும் உண்டு, யாகங்களும் உண்டு, ஈஸ்வரனும் உண்டு, அவன் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறதும் உண்டு, எல்லாம் சத்தியம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சிருக்கேன். தேவாதி விக்கிரகாபாவாத விராத நிராசகா அப்படிங்கிறது இந்த திருநாமம். அடுத்த திருநாமம், யூகாதி பஞ்சரூபேஷ பூர்ணசத்குண்ய வேதிகா அப்படின்னு. யூகம் முதலான பஞ்சரூபங்களில் ஈஸ்வரன் பூர்ணமாக ஆறு குணங்குணன் இருக்கிறான் என்பதை அறிந்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாமத்தில். பெருமானுக்கு அஞ்சு ரூபம் இருக்கு, பரம் யூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி அப்படின்னு ஆகவங்கள்ட ஸ்பஷ்டமா இருக்கு. பஞ்சரூபனா இருக்கான், சவா ஏச புருஷ பஞ்சதா அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. பரம் அப்படிங்கிறது சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவனுடைய ரூபத்தில் பெருமாள் இருக்கான்.
வியூகம் அப்படிங்கிறது திருப்பாறு கடந்த எம்பெருமான் சீராதிநாதனாக சயனத்திற்கும் ஒருத்தர் இருக்கிறது வியூகம்னு பெயர். அதே வியூகத்திலேயே கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன் அப்படின்னு 12 வியூக அவதாரங்களை எடுத்து 12 விதமான திருமையானையோடு கூட பெருமான் இருக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கு. விபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய லோகத்துல வந்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் பெருமாள் எடுத்து, சத்திய அவதாரம், கூர்ம அவதாரம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 அவதாரங்கள் எடுத்து நம்மளை அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது விபவ அவதாரம். அர்ச்சா அப்படிங்கிறது கோயில்கள்ல, திருக்கோயில்கள்ல திருவேணியில விக்கிரக திருவேணியில பெருமாள் வந்து தானே வந்து ஆவிர்வாவம் பண்ணி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான். அது ஒரு அவதாரம். ராமகிருஷ்ணாதி அவதாரம் எப்படியோ அது மாதிரி கோயில்ல வருதும் அதுவும் ஒரு அவதாரம். ஆனா பெருமாளுடைய அவதாரத்தை அர்ச்சா அவதாரத்தை சொல்றது. அந்தரியாமி அப்படிங்கிறது எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அவா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் ஏற்றிருக்கிறது அந்தரியாமி அவதாரம் அப்படின்றது. இப்படி 5 நிலைகள்ல பெருமாள் ஏற்றிருக்கார் அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. யூகாதி பஞ்ச ரூபேச, யூகம் முதலான 5 ரூபங்கள்ல எம்பெருமான் பூர்ணனா இருக்கான் அப்படிங்கறத ஸ்தாபிச்சவன். இதுதான் என்ன கேட்டா சில பேர் என்ன நினைச்சிருக்கா, அவதாரம்னு வந்தாச்சுன்னா பெருமாளுக்கு குறைவுகள் வரும் அப்படின்னு நினைச்சிருக்கா. பூர்ணத்துவம் கிடையாது, அவதாரம்னாலும் இறங்கி வருதுன்னு அர்த்தம். சுதீ குணத்தில் இருக்க எம்பெருமான் தான் பரிபூர்ணன். நமக்காக இந்த கோயிலில் இருக்கிற எம்பெருமான் பரிபூர்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதான். அங்கே எப்படி பரிபூர்ணனோ அதே மாதிரி இங்கேயும் பரிபூர்ணன் தான். பரிபூர்ணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, சீவி குணத்தில் இருக்க எம்பெருமானுக்கு எத்தனை குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களில் கொஞ்சம் கூட குறையாமல் இங்கே இருக்கு. அவனுக்கு தான் சக்தி இருக்கு, இவனுக்கு சக்தி இல்லைன்னா அவன் தான் சர்வஜன், இவன் சர்வஜன் இல்லைனா அப்படின்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு சாத்குண்யம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 6 குணம் இருக்கு, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்கள் இருக்க அப்படின்னா அவனுக்கு பகவான் அப்படின்னு திருநாமம் இருக்குன்னு விஷ்ணு புராணத்தில் சொல்ற. அதனால பூர்ண சாத்குண்யனாக எப்படி சீவி குண்டத்தில் இருக்கானோ அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அர்த்தாவதாரத்தில் இருக்கான். இங்க நம்ம கிட்ட வந்துட்டானே அப்படிங்கிறதுக்காக அவனை குறைச்சி நாம நினைச்சிடக்கூடாது. அதனால்தான் மமபாவம் அஜானந்தாங்கிறான் கிருஷ்ணன். பகவத்கீதையில் சொல்லும்போது என் பாவமே யாருக்குமே புரியலன்னுடான் கிருஷ்ணன். என்னை பற்றி யாருமே சரியாக தெரிஞ்சுக்கல. ஏன்னா எல்லாரோடையும் நான் வந்து தெரிஞ்சோம், எல்லாரோடையும் வந்து இருக்க அப்படின்னால நான் எதுக்காக வந்திருக்கேன் என்னங்கிறது தெரியாமல் தனக்கு சோம சூழல கை போட்டு இப்படி இப்படி போயின்றதாலே தவிர என் பாவத்தை யாருமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இவன் சர்வேஸ்வரன், சிவை குண்டத்தில் இருக்கிறவன் அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனால் பகவத் ராமானுஜராக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அவர் சொல்றார், கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, சர்வேஸ்வரனான உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதாவது அவன் சர்வேஸ்வரங்கிறது இருக்கட்டும், அவன் நினைக்கலையே என்ன கேட்டா நமக்காக பெருமாள் இங்க வந்திருக்கான், நம்மளை அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் இங்க வந்திருக்கான்ங்கிறத நினைக்கல அப்படிங்கிற அந்த பாவம் அதான் கிருஷ்ணனுடைய பாவம். அந்த என்னுடைய பரம்பாவத்தை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படியே கிருஷ்ணன் கஷ்டப்பட்டுதான் பகவத்கீதை. அர்ஜுனா நீ என் பாவத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதனால புரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. அதனால பெருமாள் எல்லா இடத்துலயும் பூர்ணம் தான், அர்ச்சாவதாரத்திலையும் பூர்ணம் தான். அர்ச்சாவதாரம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், அதுலேயும் எந்த குறவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால வியூகாதி பஞ்ச ரூபேச இந்த 5 ரூபத்திலையும் ஈஸ்வரன் பூர்ணனாக, பூர்ணனாக சத்குணம் உடையவனாக, பகவானாக ஏழு இருக்கான், அதுல எந்தும் குறவு இல்லை அப்படின்னு சொன்னார். இதுல முக்கியமா கேள்வி ஒரு இடத்துல எங்க வருதுன்னு கேட்டானா, வியூகத்துல 4 வியூகம் அப்படின்னு, வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன் என்ன சாத்துர்வியூகம் பேர். வியூகம்னா பிரிவுன்னு அர்த்தம். பெருமாளே தன்னை 4 பிரிச்சுக்கிறான், 4 பிரிச்சு 4 திருமேனி எடுத்துக்கிறான். ஒவ்வொரு திருமேனிலையும் 2 குணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு 2 குணங்களை பிரகாசம் பண்றான். ஞானம், சக்தி ஒரு திருமேனியில இருக்கும்போது, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் ஒண்ணுல. முதல்ல வாசுதேவன்கிற திருமேனியில் 6 உண்டு, 6 குணங்களும் உண்டு. இது வந்து ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, வாசுதேவ திருமேனியில் இருக்கிறது பெருமாளுக்கு 6 குணங்களும் இருக்கு. அப்புறம் பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன் இந்த மூணுலையும் 2 குணங்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்து பிரத்யும்னனுக்கு 2 குணம் தான் இருக்கு, பாக்கி 4 குணம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்போ சங்கர்ஷனுக்கு 2 குணம் தான், ஏன்னா அப்படியே சொல்லியிருக்கு 2 குணம் இருக்குன்னா பாக்கி 4 குணம் இல்லைன்னு ஆயிடும். அதுக்குதான் சொல்ல அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற, இந்த 2 தான் இருக்கு பாக்கி குணங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. இதுல என்ன கேட்டா, இந்த 4 குணங்களும் பிரகாசம் இல்லைன்னா இந்த 2 குணத்தை பிரகாசப்படுத்துறாங்க. அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, வியூக தியானமும் ஒன்று இருக்கு, இந்த வியூகங்களை குறித்து தியானம் பண்ணணும் உபாசனம். அதுல வந்து ஞானம், சக்தி இந்த 2 குணத்தோடு இருக்கக்கூடியதாக சங்கர்ஷங்களை தியானம் பண்ணணும்.
அப்புறம் இன்னும் ரெண்டு குணங்களோட இருக்கிறதாக அடுத்த திருவேணி தியானம் பண்ணணும். இன்னும் ரெண்டு குணங்களோட இருக்கிறதாக அடுத்த திருவேணி தியானம் பண்ணணும். எப்பவுமே இந்த குணங்களோட இருக்கிறதா பகவானை தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்ப மற்ற குணங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் உண்டு, நீ நினைச்சுக்கிறதுக்கு இது போறோம் அப்படின்னு, உனக்கு தியானம் பண்றதுக்கு இது போறோம் இல்லையா. திருமாவளுடைய காருண்யத்தை நினைச்சின்றது அப்படின்னா, அப்ப காருண்யத்தை மாத்திரம் மற்ற குணங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. எல்லா குணங்களும் இருக்கு. உன்னிடத்திலேயே பிரம்ம வித்தியைகள்ல சில குணங்களை எல்லாம் சொல்லி பகவான் தியானம் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப அந்த குணங்கள் மாத்திரம்தான் பகவானுக்கு இருக்குங்கிறது கிடையாது. எல்லா குணங்களும் இருக்கு. எல்லா குணங்களும் இருந்தா கூட தியானம் பண்றதுக்கு நமக்கு அது இருந்தா போதும் அப்படின்னு அர்த்தம். அதனால சகல குணங்களும் பெருமாளுக்கு இருந்தா கூட தியானம் பண்றதுக்கான குணங்கள் இது போறும், இந்த ரெண்டு குணங்கள் உடையவனாக எந்திரமானே தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக அது வந்ததே தவிர, இவருக்கு ரெண்டு குணம் இருக்குன்னா பாக்கி நாலு குணங்கள் இவருக்கு கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற எடுத்து சொல்ற. யூகம் விபவம் எல்லாவற்றிலும் பகவான் பூர்ணனாய் ஆறு குணங்களோட இருக்கான். யூகாவதாரத்தில் ஒவ்வொன்றும் நாலு குணங்களை மறைத்து கொண்டு இரண்டு குணங்களை மட்டும் வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற. அதனால அவன் நமக்கே பிரகாசப்படுத்துறது உள்ளுக்குள்ள வச்சுருக்கா வச்சு, நீங்க இதை பிரகாசம் பண்ணி இது தியானம் பண்ணுங்க போறோம் அப்படின்னு. அதாவது குணங்கள்லாம் ஏன் குறையும், குறையறதுக்கான இதே கிடையாதுங்க தேசியம். இப்போ நமக்கெல்லாம் குணங்கள் குறைஞ்சி போறதுன்னா பாபத்தினால குறையும். மனுஷன் ஜீவாத்மாவுக்கும் நிறைய குணங்கள்லாம் உண்டு. பரமாத்மாவுக்கு எப்படி குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி இவன் ஜீவாத்மா சொல்லிச்சு. அபார பாத்மா விரதா விமிருத்து விசோகா விஜிகிச்சா அபிவாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா அப்படின்னு சொல்றது பேரா. ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கட்டா, இவனுக்கு மூப்பு கிடையாது, ரஜஸ் கிடையாது, சோகம் கிடையாது, மரணம் கிடையாது, அப்புறம் வந்து பசி கிடையாது, தாகம் கிடையாது, எல்லாம் சொல்றது. ஜீவாத்மா ஒன்று பசி கிடையாதான், தாகம் கிடையாதான், மூப்புனா வயசான தன்மை கிடையாது, சோகம் கிடையாது அப்படிதான் சொல்றது. இதெல்லாம் இருக்கே எனக்கு கிடையாதுன்னு வேண்டும்னு சொல்லிருக்கு அப்படின்னா, அதான் உண்மையிலே கிடையாது ஜீவாத்மாவுக்கு. நமக்கு இந்த சரீரம் வந்தபடினா எல்லாம் இருக்கிறதா நமக்கு வருது. மற்றும் இந்த சரீரத்தை கொடுத்து எல்லாம் வரும்படி பண்ணியிருக்காங்க பெருமாள். சரீரத்தினால மூப்பு வருது, பசி வருது, தூக்கம் வருது, தாகம் வருது, எல்லாம் இந்த சரீரத்தினால வருது தானே மொத்தம். இப்போ ஜீவாத்மாவுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் இந்த சரீரத்தினால வருது. சரீரத்தை எடுத்துட்டு பாருங்க, ஜீவாத்மாவும் ஒன்று கிடையாது. ஓ பசி கிடையாது, வயசானது கிடையாது, சின்னவன்கிறதோ பெரியவங்கிறதோ மூப்புங்கிறதோ இல்லை வந்து பசிங்கிறதோ தூக்கங்கிறதோ தாகங்கிறதோ ஒன்றுமே ஜீவாத்மா கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் ரூபம் இருக்கையோ சுவாபாவிக ரூபம், அது சொஸ்வரூபம் அப்படின்வா. அந்த சொஸ்வரூபத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம அடையணும், அதுதான் மோட்சம். அந்த சொஸ்வரூபத்தை பிடிச்சிக்கணும், அதுதான் மோட்சம். அப்போ என்ன கேட்டாலும் இதெல்லாம் மொத்தமும் வந்து நமக்கு எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்கிறாங்க கேட்டால், ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூபமானது மறைஞ்சு போய் இல்லாததெல்லாம் மேலே இருக்கா மாதிரி நமக்கு தெரியுது. இதெல்லாம் மறைஞ்சு போனதுக்கு காரணம் கர்மந்தான். கர்மம் வந்து எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கு, மறைச்சிடுத்து அப்படின்னு சீபாஷத்துல நிறைய இருக்கு. இதை பத்தி பரமாத்மாவுக்கு அப்படி எதுவுமே மறைக்கலையே, அவனுக்கு கர்மம் கிடையாது, அப்ப அவனுக்கு எதுவுமே மறைக்காது. அப்ப அவனுக்கு எப்படி குணங்கள்லாம் இல்லாத போகும்? நமக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இல்லாத போறதுக்கு காரணம் கர்மம் மறைச்சபடினால, அவனுக்கு கர்மம் கிடையாத அப்படினால அவனுக்கு எந்த குணங்களுமே அவனுக்கு மறைக்காது, எதுவுமே மறைவு கிடையாது. அதனால ரெண்டு குணங்கள் தான் இருக்குன்னா மற்ற நாட்டு குணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது உண்டு. ஆனா அவன் பிரகாசப்படுத்துறதில்லை. இதை வச்சு நீங்க இது பண்ணுங்க போறோம் அப்படின்னு சொல்ற, உபாசனம் பண்ணுங்க போறோம் அப்படின்னு சொல்றாராம். அதனால ஈச வியூகாதி பஞ்ச ரூபேச பூர்ண சத்குண்ய வேதிதா அப்படிங்கிற. அதனால எல்லா இடத்திலும் பகவான் பூர்ணனாக சத்குணனாக இருக்கான் அப்படிங்கிற, சத்குணங்கள் நிரம்பினவனாக இருக்கான். அதனால பூர்ணனாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயுமே அவன் காரியத்தை செய்ய முடியும். அவனால கல்யாண குணங்கள்னாலையும் பூர்ணனா இருக்கான், அவனுடைய கிரியினாலையும் பூரணமாக இருக்கான். ஏதாவது ஒன்று செய்ய முடியும், ஏதாவது ஒன்று செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இப்போது சரீரத்திற்கும் இந்த சரீரத்திற்கும் சில காரியங்கள் செய்ய முடியும், அந்த சரீரத்திற்கும் வந்து வேறு சில காரியங்கள் செய்ய முடியும், இன்னும் சரீரத்தில் இன்னும் சில காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கெல்லாம் உண்டு. அது செய்கிற காரியத்தை நாம் செய்ய முடியாது. என்ன கேட்டால் மாடு மாதிரி நம்மளால் பொதி சுமக்க முடியாது. இல்லை மாடு நிறையா பொதி சுமக்கும். மாடு வேணால் ஒரு வண்டியை அரிசி மூட்டையை ஏற்றி 50 மூட்டையை வண்டியில் ஏற்றி அதை மாட்டை கட்டி வைத்தியம் போக கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். 50 மூட்டையை வண்டியில் ஏற்றின அப்புறம் மாட்டுவன் கழுத்தில் கட்டி அது மாடு இருந்தால் அந்த வண்டி இழுத்து போகும் கிராமத்துலேருந்து டவுனுக்கு. கிராமத்தில் பார்த்துருக்கேன். இந்த 50 மூட்டையை அந்த வண்டியில் ஏற்றுறதுக்கு அந்த ஏழு இருக்கும். அவன் மாட்டி கையை பிடிச்சி பிடிச்சி ஏற்றுவான். ஆனால் ஒரு மாடு அது இழுத்து போகும் அந்த 50 மூட்டையை. அப்போ மனுஷனுக்கு இல்லாத சக்தி மாடுக்கு இருக்கு, மாட்டுக்கு இல்லாத வேற ஏதோ ஒரு சக்தி மனுஷனுக்கு. ஆனால் சக்தி எல்லாம் பூர்ணமாக யாருக்கிட்டையுமே கிடையாது. இதுக்கும் காரணம் கர்மம் தான். நம்ம கர்மத்தினால்தான் இப்படி இருக்கு. ஆனால் பகவானுக்கு அந்த கர்மங்கிறது இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் அவன் செய்ய முடியும். அதனால் பூரணத்துவங்கிறது
குணங்களாலையும் அவன் பூர்ணனா இருக்கான், அவனுடைய கர்மத்தினாலையும் அவன் பூர்ணனா இருக்கான். அவனால் செய்ய முடியாதுன்றது எதுவும் கிடையாது, அவன்கிட்ட இல்லாத குணங்கிறது எதுவும் கிடையாது. எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி, யூகமானாலும் சரி, யுத்தமானாலும் சரி, அர்த்தையானாலும் சரி, அந்தரியாமையானாலும் சரி, எல்லா பகவானும் பூர்ணமாக இருக்கார். எல்லாரும் ஷட் குணத்தோடு கூட ஒரு குணத்துல ஒரு குறவும் இல்லாமல் இருக்கார் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். இதை ஸ்தாபித்தவர் திருநாமத்துல வியூகாதின்னு ஆரம்பிச்சிருக்கார். வியூகம் முதலானதும் பரரூபத்தை விட்டுட்டார். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கேள்வி எல்லாமே இருந்து ஆரம்பம். பரரூபம் அப்படிங்கிறது சீதை குண்டத்துல இருக்கிற ரூபம், அந்த ரூபத்துல யாரும் கேள்வி கேட்கல, அது பூர்ணமா இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துழைக்கா. இங்கே இருக்கிறது பூர்ணமா இருக்கானா எல்லாருக்கும் கேள்வி, இங்கே வரதா இல்லையா. அதுதான் ஆழ்வார் அழகா சொல்றாரு, அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படிங்கிறார். கண்ணனை பத்தி சொல்லிட்டார், அங்கு வைத்து இங்கு பிறந்தானா என்ன அர்த்தம் கேட்டான்னா, அங்க எப்படியோ அதே மாதிரி இங்கு பிறந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அங்கே இருக்கிறதுல எந்த குறவும் இல்லாமல் அப்படியே சீவை கண்டத்தில் எப்படி இருப்பானோ பகவான் அதே மாதிரியே இங்கே வந்து பிறந்த. கிருஷ்ணனை பத்தி சொல்லிட்டு, அங்கு வைத்து இங்கு பிறந்த சாது சரத்தேனையும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சுருதி உருவை, அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாதி வீதிகள் தோறும் சொல்லாதா போதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனுஷரே அப்படின்னு. கஞ்சனை சாதிப்பதற்கு, கம்சனை கொள்றதுக்காக சாது கணத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த. ஆதியன் சோதியுருவை அங்கு வைத்து சீவை குண்டத்தில் வைத்து இங்கு பிறந்த அப்படின்னா என்ன இருக்கன்னா, அந்த ஆதியன் சோதியுருவை சீவை குண்டத்தை வச்சு அதனுடைய சுபாவங்கள் மொத்தத்தையும் தான் எடுத்துட்டு அது ஒன்றும் குறவில்லாமல் இங்கு வந்து பிறந்த அப்படின்னு அர்த்தம். அதனால பூர்ணனாவே வந்து பகவான் அவதாரம் பண்றான். யூகம் முதலானதெல்லாம் ஏதோ ரெண்டு ரெண்டு குணங்கள், இது மாதிரி ஒரு ஒரு ஆயுதங்கள் இதெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கு. கேசவாதி 12 யூகங்கள்ல ஒன்னு ஒன்றுலயும் ஒவ்வொரு ஆயுதங்கள், ஒன்னு ஒன்றுலயும் ஒவ்வொரு ரூபம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ ஒன்னு ஒன்றுலயும் ஒவ்வொரு திக்குன்னு அதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கு. அதனால நம்ம தியானம் பண்ணுறதுக்கு சொன்னதை தவிர உண்மையில அவனுக்கு எந்த விதத்திலையும் குறவு கிடையாது அப்படிங்கறத இந்த திருநாமத்தில் சொல்றாரு. அடுத்த திருநாமம் யூகாதி பஞ்ச ரூபேச பூர்ண சாத்குண்ய வேதிதா அனுப்புறம் ஈச வியூக விசேஷ அபிமானித்த பரிகாரகா அப்படிங்கிற திருநாமத்தை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.